வெல்கம் டு த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் சண்டே ஃபண்டே. ஹஸ்கி எங்கேயாவது பார்த்தாலே வாவ் சோ கியூட்ல, அதோட கண்ணு செம்மையா இருக்குல்ல, பார்க்க உல்ஃப் மாதிரியே இருக்குல்ல, நம்மளும் ஒன்று வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ க்யூட்டு ஸ்வீட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு டாகை வளர்க்கணும்னா அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி என்ன பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுக்கு சாப்பாடு போட்டால் அவன் பாட்டு இருக்க போகிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இது வந்து பார்ட் ஒன் வீடியோ. இந்த வீடியோவில் ஜென்ரலாக நீங்கள் ஒரு டாகை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இதில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி 2 times அவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போயே ஆகணும், மார்னிங் அண்ட் ஈவினிங். ஹஸ்கி ப்ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மற்ற டாக்ஸை விட அதுக்கு எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அட்லீஸ்ட் 60 minutes ஒர்க் அவுட் வந்து தேவைப்படும் இந்த ப்ரீடுக்கு. இல்லைனா அந்த எனர்ஜியை சேனல் பண்ண முடியாமல் இந்த ஓவர் அக்ரெஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ், இல்லை ஓவர் டல்னஸ் இந்த மாதிரியான பிஹேவியர்லாம் அவன் காட்ட ஆரம்பிப்பான். லாங் டேர்முக்கு ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக டிப்ரெஷன் வரதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அவனுக்கு வந்து 60 minutes ஆஃப் ஒர்க் அவுட் பர் டே நம்ம கொடுத்தே ஆகணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை இவனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஜென்ரலாகவே டாக்ஸுக்கு வந்து ஸ்பைஸு, சால்ட் அதெல்லாம் போடாமல் தான் நம்ம குக் பண்ணி ஆகணும். அண்ட் ப்ரீட் ஸ்பெசிஃபிக்காக லைக் ஹஸ்கின்னு வரப்போ அவனுக்கு சில ஃபுட்ஸ் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது. அது என்னன்றதை நம்ம செக் பண்ணி தான் கொடுத்தாகணும். ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா, இவனுக்கு நீங்கள் டெய்லி 2x a day தனியாக குக் பண்ணுற மாதிரி இருக்கும். பெடிகிரி, ராயல் கேனன் இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் ஃபுட்ஸ்லாம் இருக்கே, அதை கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். டெய்லி நீங்கள் அதை கொடுக்குறப்போ வந்து அது அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கிறது இல்லை, அவன் சாப்பிட்றது கிடையாது. அவனுக்கு ஹோம் குக் ஃபுட்டு தான் வந்து பிடிச்சிருக்குன்றனால நாங்கள் அதை ரொம்ப ரேராக 10 days அந்த மாதிரி தான் கொடுப்போம். மற்றபடி நாங்களே தான் குக் பண்ணி அவனை கொடுத்துட்ருக்கோம். சாப்பாடு வச்சோன்னா சாப்பிடுவான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பாதி நேரம் சாப்பிட்ருவான், பாதி நேரம் அவனுக்கு ஏதாவது விளையாட்டு காட்டி இல்லை ஊட்டி விட்டு இந்த மாதிரி எல்லாம் சர்க்கஸ் பண்ணி தான் அவனை சாப்பிட வச்சாகணும். சரி, 2x a day வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டோமே போதும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நடுவில் டைம் கிடைக்கிறப்போ அவனோட கொஞ்சம் நேரம் விளையாடி தான் ஆகணும். அப்போ தான் அவனுக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக டல் ஆகாமல் இருக்கும். என்னடா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோமோ இல்லை டஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இல்லை, எக்கோ குளிக்க வைக்க போகிறோம். அதுக்கு ஏன் வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஈர்த்து மூடுறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நேரத்தில் ஸ்னோஃபால் மாதிரி அவனோட முடி வீடு ஃபுல்லாக கொட்ட போகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இதெல்லாம். என்னன்னா அவனுக்கு க்ரூமிங் தேவைப்படுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இங்கே பாருங்க, யார் வந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்க, யார் எக்க போய் குளிக்கலாமா சொல்லு, குளிக்கலாமா போங்க, போய் குளிங்க போங்க.
ஒரு பல் மட்டும் தான் தேக்க முடியும் நினைக்கிறேன். இந்த பல்லாம் இருக்கும் இல்லையா, இங்கே ஒரு பல்லு. சரி இருங்க, பின்னாடி போ. குட் போய் இல்லை, நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படியே தான் இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தேய்ச்சி முடியும். இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு பாரு, இப்படி பாரு, காண்டாம இருந்த மாதிரி பாரு. இப்போ பார்த்தியா, இப்படி பாரு பாரு. பாத்ரூம் கழுவ கூட நான் கஷ்டப்பட்டது இல்லை, வளர்க்க முடியலை. ஒரு டாகை வளர்க்குறதுன்றது ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர்ந்துடும், அதுக்கப்புறமா அதோட வேலைகளை அதுவே பார்த்துக்கும். பட் ஒரு டாக் அப்படி கிடையாது, கடைசி வரைக்கும் அவனுக்கு எல்லாமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாக்ஸ்னாலே வந்து செப்பரேஷன் ஆன்சைட்டி இருக்கும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அண்ட் அவனுக்கு வாக்கிங், பாட்டி ட்ரெயினிங் இதெல்லாம் எப்படி கொடுக்கணும், அண்ட் என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து இந்த ப்ரீடுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்கலாம் இல்லை கொடுக்கக்கூடாது, அண்ட் இந்த ப்ரீடோட பிஹேவியர் ஆட்டிடியூட்லாம் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் டூ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் ஒரு டாகை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி சண்டே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.